எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரண். என் ப நான் இந்த படத்தில் இருக்கிறேன். முதல்ல நான் டைரக்டர் சரவணன் சார், ப்ரொடியூசர் ராஜசிங் சார், இவங்களுக்கு என்னுடைய நன்றி அணி வாழ்த்துக்கேன். அப்படி என்ன, இவங்களுக்கு அறிமுகம் படத்த மேனேஜர் ராம்பாபு, இன்னும் கேமராமேன் சிவசாருக்கு நன்றி. ஆக்சுவலி ஐ கேம் ஃப்ரம் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஐ டிட் கப்புள் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். வி டிட் வெரி வெல். அவர் ஹோல் டீம் ஒர்க் இட் வெரி வெல். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் கிரேட் ரிசல்ட் ஃப்ரம் திஸ் ஃபிலிம். அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி டிட் தேர் மேக்ஸிமம் தி பெஸ்ட் ஒர்க். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் இன்னைக்கு எனக்கு ஒன்று தெரிஞ்சாங்க. டேரக்டர்ஸ் ரியல் சோல்ஸ் இனிமேல் அதோட பவர் வேறு. ஸோ அதை நான் ரொம்ப நம்புகிறேன். இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா என் கூட இல்லை. ஸோ அந்த கிரேட் சோல்ஸ் சார்பாக இத்தனை பேர் வந்து என்னை விஷ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் யாருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னா என்னோடய நண்பர் சாப்ளின் பாலுக்கு தான். ஸோ சாப்ளின் பாலு தான் என்னை வந்து ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். மிக குறுகிய காலத்தில் ஒரு அருமையான படம் பண்ண முடியுன்றது ப்ரொடியூசர் சாரும் பண்ணி காமிச்சிருக்கார், ராஜா சிங் சார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக July 4th, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. July 4th அன்னைக்கு தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஜூன் 3rd நான் மீட் பண்ணேன் அவங்கள. July 4th வந்து படம் பூஜை பண்ணோம். இப்போ ரிலீஸ் லெவலுக்கு வந்தாச்சு, அடுத்த மாதம் படம் ரிலீஸு. ஸோ சினிமா அப்படிங்கிறது ஒரு புதுசு ப்ரொடியூசருக்கு. ஸோ ஒரு புதிய ப்ரொடியூசரை வந்து நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேசிக்கலாம். இப்போ சவுண்ட் இன்ஜினியர் நான் ஒரு 700 படத்துக்கு மேலே சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியரும் நான் தான், மியூசிக் டைரக்டரும் நான் தான், சவுண்ட் இன்ஜினியரும் நான் தான். நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகாமல் நிறைய படங்கள் இருக்குது, கஷ்டப்படுறாங்க, பல பேரால் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம எப்போவுமே ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ப்ரொடியூசரை நல்லபடியாக நாங்கள் காப்பாற்றியிருக்கோம். எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும் இசை நிகழ்ச்சி வந்திருக்கான இவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது என்னுடைய முதல் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வெற்றி செய்ய வெற்றி கொண்டாக செய்ய வேண்டும். நன்றி. இந்த இனிய இசை வெளியீட்டாக்கு வந்திருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இரட்டை இயக்குநர்களாக சரவணன் நாயனும் அபுபக்கரும் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு அபிநயா ராஜா சிங் முத முதலாக என்ஜாய் கிரியேட்டர்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியை தொடங்கி அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஒளிப்பதிவாளர் சிவசங்கருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு 6 சாங்கு அருமையாக பண்ண வினோத் ஆச்சாரியா, அதுக்கு மியூசிக் பண்ண அவர் மியூசிக் டைரக்டர் தேவ் ஓங்கார் சார், அவர்களாம் சிறப்பு. சீமான் முகேஷ் இந்த படத்துக்கு ஒரு தத்துவமான ஆர்ட் வலை கலை இயக்குநராக பணிபுரிஞ்சு ரொம்ப ஒரு பெரிய அளவில் உதவியாக பண்ணது அவர் தான். எல்லாத்துக்கும் மேலே அந்த மீனவ குப்பத்து மக்கள் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டட். முக்கியமாக அந்த படம் வந்து இந்த தடவை பேசப்படுறதுக்கு மெயின் காரணமே விஜய் சந்திரசேகர் அவர்கள் தான். அவருடைய ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு கேரக்டர் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள்லாம் எங்கேயுமே அதிகமான காட்சிகள் கொடுக்கறது கிடையாது. அந்த அளவுக்கு பிரித்து பிரித்து இருக்கும் இந்த படம். ஒரு சின்ன படம், புது புட்டி சேர்ந்த கதை, வண்ண உழைப்பு, இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து கண்டினியூவாக பண்ணி ரொம்ப ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று அவங்க வந்து பெண் புலி தான், கிட்டத்தட்ட 20 ஆம்பளைக்கு சமயம். என்னென்ன அவங்க ஓட்டது கார் கிடையாது, லாரி, பஸ் இந்த படத்தில் எல்லாம் ஓட்டியிருக்காங்க. எல்லாமே நடுக்கடல போய் அவங்க தனியாக போட்டை ஓட்டிட்டு போனோம். ஓட்டை ஓட்டிட்டு போய் உள்ள போகும்போது சொன்னாங்க நீச்சல தெரியாது, பாதி உசிலே கையில போயிருச்சு. அப்படி வீட்டுலேருந்து சார் வேற சொல்லிட்டு இருக்காப்புல உணர்ச்சிப்பட்டு உள்ள வளர்ந்துடக்கூடாது. ஆனால் கடைசி ஒரு அந்த தண்ணிக்குள்ள போற மாதிரி ஒரு சீன் வேற, அதுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அவங்களோட ஒத்துழைச்ச இந்து மேடம் ரொம்ப அழகா பண்ணாங்க.
ஒரு பயங்கரமாக காற்று மழை வரும்போது கிடைக்காமல கேமராவே காற்றுல போய் திசை மாதிரி திரும்பவர்கள் பெரும்பாடு படிச்சு சாப்பிடி பாரு சார் ஹீரோவும் கிளைமாக்ஸ் போகும்போது ஒருவேளை அந்த அம்மா உடனே மாதிரி தான் டக்குனு இழுத்து பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கேமராமேன் செய்யிருக்கோம் அந்த போட்டில் உட்காந்து படம் எடுத்துட்டு இருக்கோம். கடைசி சாப்பிடி பால் வேலை போனார் அந்த அம்மா தான் காப்பாற்றினாங்க. அதனால் இந்த படத்துக்கு நிறைய ஒத்துழைப்பு தந்து செஞ்சாங்க. அப்படியே போல என்ஜாய் ராஜா சார் வந்து அந்த நியா கிருஷ்ணங்கிற கேரக்டருக்கு அண்ணனா ஒரு சின்ன வில்லனா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பார்த்தாலே ஒரு புதுமுகன் சொல்ல முடியாத ஒரு நல்ல ஒத்துழைப்பு ஓன் வாய்ஸே பேசினாப்புல அவர் கிட்டத்தட்ட பொதுவாக ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஷூட்டிங் நடக்கும் பார்த்தீங்கன்னா அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் என்னதுன்னு. இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார், அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தார். எல்லோருக்கும் முதக்கன் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா முதல் என்னுடைய நிறுவனம் அதாவது என்ஜாய் கிரியேட்டர்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் திருப்பூரில் தலைமையிடமாக செயல்பட்டுருக்கு இந்த நிறுவனம் ஒரு பிஸ்னஸ் கம்பெனி, ஒரு கார்மெண்ட்ஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி சார்பில் தான் இந்த எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணுங்கிற இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கம்பெனியில் எங்களுடைய பிஸ்னஸில் ஒத்துழைப்போட செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய என்ஜாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்துடைய அத்தனை ப்ரொமோட்டர்ஸுக்கும் ஃபஸ்ட்டில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் அவர்கள். ஏன்னா அந்த நிறுவனம் ஒரு நல்ல இலக்கை நோக்கி போகணுங்கிற ஒரு எண்ணத்தை நான் விதைச்சேன், அதற்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சினிமாவுக்கு எடுத்து போகிறீங்க பணத்தெல்லாம் தொலைக்க போகிறீங்களான்னு நிறைய பேர் கேட்டாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட எல்லாரும் சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா சினிமா எனக்கு சினிமாவை ரொம்ப தெரியாது, இருந்தாலும் நம்ம இயக்குனர் இமயத்தோடைய அந்த காலத்துலேருந்து 16 வயது நிலையிலேருந்து ஒரு தீவிர நான் ரசிகர். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை படத்தெல்லாம் ரொம்ப ரசித்து ஒரு 15 முறை அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் வந்த ஒரு வசனத்தை தான் இந்த படத்துக்கு ஒரு தலைப்பாக வைக்கக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைச்சதுக்கு எனக்கு இயக்குனர் இமயத்துக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ. இமயம் மாதிரி இவர் எனக்கு நம்மளுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கிறது பார்க்குறத சார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. எனக்கு பெரிய கேவலம் இமயமல சக்தி கொடுக்குற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. தேங்க்யூ சார் ஃபார் கம்மிங். ஐ கான்ட் தேங்க் யூ, நோ வேர்ட்ஸ் டு தேங்க் யூ இனஃப். பிகாஸ் எவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல், அவர் இப்போலாம் எங்கேயும் போகிறதில்லை. நான் கேட்டுக்கிட்ட உடனே ரொம்ப இதுவாக வரமா அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச், வி ஆர் ரியலி 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 பிளஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், ராஜசிங் சார். ஆக்சுவலி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ப்ரொடியூசர் அமையிறது பெரிய வரம். எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச வரம் இவர் தான். அவ்வளோ கார்பரேட்டாக காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தாருன்னா சாயந்தரம் 6 மணிக்கு சூப்பர்பாக ஒர்க் வந்து பிளான் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷம் என்னோட சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அட்வான்ஸே கொடுக்கல, என்னப்பா அட்வான்ஸ் கொடுக்கல புது ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்களே, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளைட் ஏறி போயிட்டேன். ஃப்ளைட் இறங்குறேன், 50% அனுப்பி விட்டார். நான் ஒரு 0 கணக்கு தெரியாமல் பார்த்துட்டேன்னு நினச்சேன். கேட்டேன், சார் வாட் இஸ் திஸ் நான் தினமும் கொடுக்கணும் எப்படி இருந்தாலும் அப்படின்னாரு. வா டப்பிங்க்கு அப்புறம் மற்றது வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். இங்கே இறங்கின உடனே அனதர் 50%. சச் அ பிக் ஹார்ட் சர்வ் ஃபார் யூ. யா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி, வெரி என்கரேஜிங். தேங்க்யூ ஸோ ஸோ மச். எனக்கு ஒன்று தெரிஞ்சாகும், இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள இயக்குனர் என் பாரதராஜா அவர்களே, கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களே, உழவன் மகன் பூமி ஒளிகள் படத்தின் இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களே, சரத்குமாருக்கு சூரியன் படம் கொடுத்து இன்னைக்கு பரபரப்பாக இருக்கிறது காரணம் அந்த டைரக்டர் பவித்ரன், அவர் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்திருக்கிறாரு.
அதனால் இவர்கிட்ட இருந்தவர் தான் சங்கர் இன்னைக்கு டைரக்டராக இருக்கிறார் பவித்ரன். ஏன்னா ஸ்டேஜில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் என்னான்னு தெரியணும். ஏன்னா பத்திரிகாரங்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் யாருன்னு தெரியும். அவங்களுக்குலாம் டெய்லி இது ஒரு சடங்கு, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் வளவெல்லாம் டெஸ்ட்னா அவங்களுக்கு சீக்கிரம் முடிக்க சொல்லுங்கன்னு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு இது தான் அந்த யூனிட்டுக்கு இது தான் அவங்களுக்கு படம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க படம் எடுத்து அடுத்த படம் ரிலீஸ்க்கு வரும்போது இன்னொரு ஃபங்க்ஷன் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு பேர் பேசினோடனே முடிச்சுருவாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து இயக்குனர் சரவணன் வந்து இதுக்கு அவருக்கு அஞ்சாவது படம், ஏற்கனவே நாலு படம் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணி பண்ணியிருக்கிறாரு. ராசிக்காண்டி ஜாயின் பண்ணாரா இல்லை வந்து காசுக்காண்டி ஜாயின் பண்ணாரான்னு தெரியல. ஸோ அபுபக்கர் கூட சேர்ந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நல்ல திறமைசாலி, பொறுமைசாலி. ஏன்னா டைரக்டருக்கு வந்து நிறைய பொறுமை வேணும். டென்ஷன் ஆகுனா ஆர்டிஸ்ட் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த ஆர்டிஸ்டை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல சிறந்தவர் சரவணன். ஏன் இனிய தமிழ் மக்கள், ச கலைஞர் குடும்பர்களே, ரசிகர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கன்னு ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்தேன் முதல்முறையாக. நம்ம இந்த டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தெரிஞ்சா என்ன காரணத்துக்கு அந்த முதல் தூக்கிட்டாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அது இட்ஸ் ஓகே. நல்லா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கிற பாராட்டு விழாவா, ஆடியோ ரிலீஸா, இல்லை பாரதி ராஜாவுக்கு பாராட்டு விழாவா? எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறோமோ அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவங்கிறது இந்த படத்தை பற்றி பேசி, இதனுடைய பெருமையை பற்றி பேசி, கடைசியில் எங்கேயோ ஒரு வரையில் சொல்லலாமா? எனக்கு நான் ஒரே ஐஸ் கட்டிலே உட்காந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. ஐ ப்ரவுட் மை செல்ஃப். இந்த மண், இந்த மொழி, இந்த மக்கள், என் தாய் தகப்பன் செய்த புண்ணியம். இந்த இடம் எந்த நிகழ்ச்சியானாலும் என்னை பற்றி பேசிட்டே இருந்தீங்க. அதுக்கு ஒரே காரணம் எனக்கு நல்லா தெரியும், எல்லாருமே பாமரத்தனமாகவே நான் வந்த மாதிரி வந்துச்சேன். படித்தவர்கள் இப்போ தான் நம்ம உள்ளே வந்தோம். கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டுகளில் தான் ஐடி படித்தோம், அங்கே படித்தோம். அதுக்கு முன்னாடி போகிறோம் என்ன மாதிரி ரயிலில் இருந்தவன், லாரி இருந்தவன், வண்டி ஏறி. அது ஒரு விஷயம் மட்டும் தான். ஐ எம் ப்ரவுட் மை செல்ஃப்.